வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகுதல் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். பவுல் இங்கே சொல்லும்போது மறுரூபமாக்கப்படுவதே மனம் புதிதாகிறதல் என்கிற காரியத்தில் தான் இருக்கிறது என்றதை சொல்கிறார். கிறிஸ்தவங்க வந்து நிறைய நேரங்களில் இந்த மறுரூபம்ன்ற இந்த வார்த்தையை வைத்து அதை வந்து ஒரு மதம் மாறி சொல்லி நம்ம வந்து பாருங்கள் நிறைய அந்த கலாச்சாரம் நம்ம சமுதாயம் வேறு ஒரு சமுதாயத்திலேருந்து வரோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுரூபம்னா வந்து வெளிப்படையான மாற்றங்கள், சட்டையை மாற்றுறது, வந்து முடியை வெட்டுறது, மொட்டை அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி வெளிப்பிரகாரமான அந்த சரீர மாற்றத்தை தான் வந்து மறுரூபம்னு நினச்சி அந்த மாற்றத்தை எல்லாம் போதிக்கிறாங்க. எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி வந்து மீசை வைக்கக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது. இங்கே பவுல் அதெல்லாம் பேசவே இல்லை. இங்கே பவுல் சொல்கிறது என்னென்னா இந்த இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி வேஷம் போடாதேன்னு சொல்கிறாருனா அது எதை சொல்கிறாருன்னா அவங்க பேசுகிற மாதிரி பேசாத, அவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்காத, அவங்க தீர்மானம் எடுக்கிற மாதிரி தீர்மானம் எடுக்காதன்றது தான் சொல்ல வர்றார். அது கீழேயே இருக்குது பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால, மனம் புதுசாகிறதுல மறுரூபமாகுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ மனம் புதிதாகுதுன்ற காரியம் வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம். ரட்சிக்கப்படுற அன்றைக்கி நம்முடைய ஆவி தான் புதுசாகுது. ஆவியில் தான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுச்சு. அந்த அது ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம், அது வந்து சாத்தியமே கிடையாது. அந்த மாற்றம் வந்து ரொம்ப கடினமான மாற்றம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆதாம் பாவத்து நிமித்தமாக வந்து அவன் வாழ்க்கையில் ஃபுல்லாக சாபமும் பாவமும் தரித்திரமும் கஷ்டமும் பிடிச்சிருச்சு. அவன் செத்து போயிட்டான், ஆவியில் மறிச்சு போயிட்டான். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, அவருடைய சிலுவை மரணத்துக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கி ஆவி வந்து மறுபடி பிறக்குது. ஆதாமுக்கு கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருந்தாரோ ஒரு குறைவு கிடையாது. ஆதி ஆகமத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை நேர்த்தியாக படைச்சிருந்தார். ஒரு வியாதி கிடையாது, கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, தரித்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே நன்மை, நன்மை மட்டுமே, வெறும் நன்மை மட்டும்தான், பரிசுத்தம் மட்டும்தான். ஏன்னா கடவுளை பார்த்து கடவுளோட ஒவ்வொரு நாளும் உறவாடுறாரு ஆதாமே. அப்போ வந்து பாவியாக இருந்துட்டுலாம் அவரோட உறவாட முடியாது, பரிசுத்தமான தேவன். இப்போ ஆதாம் வந்து பரிசுத்தமாக இருந்தார், அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருந்ததுனால அந்த ஆவியின் சாயல் பாருங்க. இந்த நிலை தான் இப்பொழுது நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து பரலோகம் போனதுக்கப்புறம் வந்து இல்லை, இயேசு வந்ததுக்கப்புறம் பரிசுத்தமாகிறது கிடையாது. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சிட்டோம் எங்கள் ஆவியில். அதனால தான் மறித்த உடனே வந்து பரலோகத்துக்குள்ள நேராக போயிட முடியும். அதனால வந்து நிறைய நேரங்களில் இப்போது சபைகள்லாம் நிறைய இடங்களில் பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் வாங்க பரலோகத்துக்கு தயாரா, நீ பரலோகத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட்டம் வச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம், ஆவியில் ஏற்கனவே பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, பரிபூர்ணமாக இருக்குது. இந்த சரீரத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டாம். ஏன்னா இது இந்த அழிவின் சரீரம் சுகமாக இருக்குது, நீடித்த வாழ்க்கையெல்லாம் இருக்குது, நம்ம கழுக்கு சமானமான முடிவு வயது திரும்ப வாழ இது போடணும்னு சொல்கிறோம், அதெல்லாம் இருக்குது தான். ஆனால் இது வந்து அழியவே அழியாதுன்னு சொல்ல முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஆவி போகுது, அப்போது வந்து இந்த சரீரம் அது வந்த இடத்துக்கே போயிடுது. அதை கூட வந்து சும்மா விடுறது கிடையாது. இயேசு இரண்டாம் வருகையில் வரும்போது அந்த விட்ட சரீரத்தை கூட மறுரூபமாக்கி எடுத்துடுறார். அப்போ இந்த ரெண்டையுமே வந்து இப்போ நம்ம பெருசாகவே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றே ஒன்று பேசணும், அதுதான் இந்த ஆத்மா. ஆனால் நிறைய நேரங்களில் இது இந்த ஆத்மாவை விட்டுட்டு இது ரெண்டையும் உட்காந்து பேசிட்டுருக்குறாங்க நிறைய பேர். ஆவியை எடுத்து பேசுறது இல்லை சரீரம் அது என்னன்னு பேசுறது, ரெண்டுமே பேச தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆத்மா, மனது. இந்த மனதில் தான் எல்லாமே நடக்குது. ஆவியில் கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் ஆவியில் கொடுத்துட்டாரு. இதுக்கு நடுவில் இந்த ஆத்மா வேலை செய்யுது. இந்த ஆத்மா தான் பிரிட்ஜ் மாதிரி.
இந்த ஆத்மாவை தாண்டி தான் இங்கே இயற்கை உலகத்துக்கு வரணும். அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற உலகத்துக்கு வரணும், உங்கள் வீட்டுக்கு வரணும். உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இல்லை, உங்கள் வீட்டில் ஏதாவது வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம், நிம்மதி வேணும், வெற்றி வேணும், செழிப்பு வேணும், பணம் வேணும், என்ன வேணும்னாலும் அந்த நிஜ உலகத்திற்கு, இந்த இயற்கை உலகத்துக்கு வர்றது எங்கேருந்து வரும்? ஆமாம், யாராவது கொடுப்பாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல, கடவுள் பொத்து பொத்துன்னு மேலேருந்து மூட்டை மூட்டையாக போட போகிறது கிடையாது, போடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கடவுள் இந்த பூமியில் செயல்படும் போது மனிதன் மூலமாக தான் செயல்படுறார். அமெரிக்காவிலேருந்து யாராவது மூலமாக வரலாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது வரலாம், பகுதி வீட்டுக்காரன் கூட வந்து ஏதாவது செய்யலாம் நம்மளுக்கு. ஆனால் யாரோ ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்கு செய்கிறான். ஆனால் அவன் செய்கிறது இங்கே பெரிய காரியம் கிடையாது. எங்கேருந்து வருது? அவன் கையிலேருந்து வரல, இங்கேருந்தான் வருது, வெளியே அவன் மூலமாக வருது. ஆனால் அது எங்கே இருக்குது ஏற்கனவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வெளியே வந்ததுனால கான்சென்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோமேன்ற அந்த கண்ணோட்டமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க வச்சுருக்கிறாங்கள்ல அதே அளவு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே. கல்வாரி சிலுவையில் எல்லா மனிதர்களுக்கும் இந்த பூமியில் நிறைவையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் மனுஷனுடைய ஆவியில் கொடுத்துட்டார். இப்போ ஒருத்தன் வந்து அந்த ஆவிக்குரிய உலகத்திலேருந்து இயற்கை உலகத்துக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கிறாங்க. அதுதான் கடவுள் வந்து அளவு பார்த்து கொடுக்கல, கடவுள் எல்லாருக்கும் நிறைய ஏராளமாக கொடுத்துட்டார். அந்த மனிதன் விசுவாசத்தின் மூலமாக மனதை புதிதாக்குனது மூலமாக கொஞ்சம் எடுத்துருக்கிறாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கிறார். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அவர் நிறைய எடுத்துருக்காருல, சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்கிறதுக்கு வேலை செய்ய வேண்டியது தான். மனசை புதுசாக்கணும், வார்த்தையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், என்னத்தை யோசிக்கிறேன்னு பார்க்கணும், என்னத்தை கற்பனை பண்ணுறேன்னு பார்க்கணும், என் மனதில் என்ன படம் வச்சுருக்கேன்னு பார்க்கணும், நான் யாருன்னு யோசித்து பார்க்கணும், கடவுள் யாருன்னு யோசிக்கணும். இதெல்லாம் வச்சு தான் என்னுடைய இயற்கை உலகத்தின் வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த தீர்மானங்களை குறித்து பேசிகிட்ருக்கேன். த லா ஆஃப் மைண்ட், அதுதான் நம்மளுடைய மெயின் காரியமே. அதாவது மனதின் பிரமாணம், மனது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மனதுன்னு ரொம்ப முக்கியம். ஆவில எல்லாம் இருக்குது, இந்த இயற்கை உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ ஆவிக்குரிய உலகத்துலேருந்து இயற்கை உலகத்துக்கு வர்றதுக்கு நடுவில் மனது இருக்குது. அது அப்படி எப்படி எப்படி அனுப்புது வெளியே, எப்படி வெளியே வந்து விழுது, அது எப்படி வருது வெளியே இயற்கை உலகத்துக்குன்னா அதுதான், அதுதான் வந்து இந்த மனதின் பிரமாணம். அப்போ வாழ்க்கையில் முழுவதுமாக நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலை, நீங்கள் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை பழைய காலத்தில் சென்ற காலத்தில் எடுத்த தீர்மானத்தின் மூலமாகவே இருக்கிறது. நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறீங்கள, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ அனுபவிச்சுட்டு இருக்கீங்கள, அது எல்லாமே நீங்கள் எப்பயோ பழைய காலத்தில் எடுத்த, நீங்கள் எடுத்த தீர்மானத்தின் வாயில்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கும் வந்து நீங்கள் நிறைய தீர்மானங்கள், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆலயத்துக்கு வர்றது கூட நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு. சிலர் இன்றைக்கி வேணாம் போவானான்னு தீர்மானம் எடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் வரணும்னு நினச்சி தீர்மானம் எடுத்து வந்துருக்கிறீங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் சர்வீஸ் முடிஞ்சோன்னே போனோன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னா ஓகே, அது நீங்கள் எடுக்கிற தீர்மானம். இல்லை நான் முடிஞ்சோடனே போக போகிறேன், சமைக்க போகிறேன், இல்லை போகிற வழியே சாப்பிட்டு போக போகிறேன், இல்லை போகிற வழியில் வாங்கிட்டு போக போகிறேன், இல்லை நீங்கள் சாப்பிடே போகிறதில்ல, மத்தியானம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டேன். எல்லாமே தீர்மானம் தான். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் செய்கிறீர்கள். அப்போ இந்த தீர்மானத்தை கொடுத்து தான் பார்த்துட்ருக்கோம். திருப்பம் பாருங்கள், உபாகமம் 30 உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கடவுள் சொல்கிறாரு, அப்பா வாழ்க்கை ஃபுல்லாக நீ தீர்மானம் தான் எடுக்கணும். மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது. நீ வந்து என்ன பண்ணு, நல்லா இருக்கிறதுக்காக ஜீவனை தெரிஞ்சுக்கோ, நல்லதை தெரிஞ்சுக்கோ, சாபத்தை தெரிஞ்சுக்காத, மோசமானதை தெரிஞ்சுக்காத, கஷ்டத்தை தெரிஞ்சுக்காத, நல்ல வாழ்க்கையை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என் வாழ்க்கையை, என் எதிர்காலமே இப்பொழுது நான் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இருக்கப் போகிறது. இப்போ பாருங்கள், நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்றைக்கோ ஒரு நாள் இயேசு அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் எப்பயோ ஏற்றுக்கொண்டீங்க. கடவுளை ரொம்ப அற்புதமான தீர்மானத்தை எடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப அற்புதமான எதிர்காலம் இருக்குது. இந்த பூமியிலும் நல்ல எதிர்காலம்,
நீங்கள் மரித்ததுக்கு அப்புறமாவும் நல்லா இருக்க போதான் போகிறீங்க. இது எப்போது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தீர்மானம். நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி தான் இப்போது வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் எதிர்காலம் நித்திய நித்தியமான வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குது? நீங்கள் எடுத்த தீர்மானத்தின் மூலமாக. அப்போது இந்த தீர்மானம் அவ்வளோ முக்கியம். அப்போ இந்த தீர்மானத்தை குறித்து பார்த்துட்ருக்குறோம். இதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, இந்த தீர்மானத்தில் என்ன அடங்கி இருக்கிறது அதுதான் பார்த்துட்ருக்கோம். இந்த மூன்று காரியங்களை வந்து நீங்கள் யோசிச்சு நீங்கள் பார்க்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். அதில் முதல் காரியம் என்னென்னா, தீர்மானத்தில் என்ன இருக்குது? அப்போ இந்த மனசை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். தீர்மானத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறப்போ, இந்த மனசில் என்ன இருக்குது, மனதுனா என்ன, மனது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறப்போ, மனசில் என்ன இருக்குது? அறிவாற்றல், உணர்ச்சி, சித்தம் கொள்ளும் ஆற்றல். அப்போது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னேன். எப்படின்னா, ஒரு வீடு வாங்க போகிறோம், வாங்க போகிறீங்க ஒரு வீடு. முதலாவது என்ன பண்ணுவீங்க? அந்த வீடை வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் போய் பார்ப்பீங்க. யாருமே வந்துட்டு, அதாவதுங்க, மூணாவது தெருவில் ஒரு ரெண்டு வீடு, நாலாவது தெருவில் ஒரு ரெண்டு வீடு, ஏழாவது தெருவில் ஒரு வீடு இருக்குதான், அங்கே எட்டாவது தெருவில் இன்னொரு வீடு இருக்குதான், இங்கி பிங்கி பாங்கி ஓகே, ஒன்று ரெண்டு மூணு திக் ஃபோர், இந்த ஒன்று எடுத்துக்கலாங்க அப்படின்னு யாருமே வாங்க மாட்டாங்க. யாராவது இப்படி வாங்குவாங்களா? அதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? போய் பார்ப்பாங்க. போய் பார்த்து அது என்ன இடம், நம்ம கார் போகிறதுக்கு வழி இருக்குதா, காரு திருப்ப முடியுமா, கார் அங்கே விட முடியுமா, வந்து ஜன்னலை திறந்தா காற்று வருதா, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்க முடியுமா, கதவு உள்ளே நம்ம போக முடியுமா. சிலர் வீட்டிலலாம் வந்துட்டு இப்போ கதவு பார்த்திங்கன்னா அந்த கதவுக்குள்ளே போகவே முடியாது, அந்த திங்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது, பொருட்கள் உடச்சி தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் போய் பார்த்து இது பிடிச்சிருக்குதா, நம்மளுக்கு மழைலாம் வந்துச்சுன்னா தண்ணி நிற்குமா, வந்து இப்போது இன்றைக்கி தண்ணி வருது, சம்மர் சீசனில் தண்ணி வருமா, இப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நம்ம கேட்குறோம். என்னங்க இந்த ஏரியா எப்படிங்க, இந்த வீடெல்லாம் நல்லா இருக்காங்க எப்படிங்க, இங்கே காற்றுலாம் நல்லா வருதா, இந்த ஏரியாவில் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அதுதான் எங்கள் அறிவாற்றல். அதுதான் எங்க நடக்குது, அது மனசுல நடக்குது. அடுத்து என்னன்னா, உணர்ச்சி வேலை செய்யுது. வீட்டுக்கு வந்துட்டீங்க பார்த்துட்டு, ஆனா வந்து அந்த பெட்ரூம்ல அந்த கபோர்டு எல்லாம் எவ்வளோ ஜோரா இருந்துச்சே, அந்த கண்ணாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு, அங்க மொட்டை மாடியில போனா குழு 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 குழுன்னு காத்தடிச்சிச்சே அப்படின்னு என்ன பண்றீங்க, யோசிக்கிறீங்க. இப்ப என்ன வேலை செய்யுது? உணர்ச்சி வேலை செய்யுது. உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது. இன்னொரு வீடு போய் பார்த்தீங்க, அங்கே மேலே போனோன்னே ரொம்ப நாற்றம் அடிச்சுச்சா, அந்த வீட்டுக்கு போகவே கூடாது, அது என்ன வீடாக இருக்குது, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, போச்சு தண்ணி ஊழிக்கிட்டு இருக்குது, அந்த வீடு நம்மளுக்கு வேணாம், என்னது மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, சத்தம் சரியில்லை உங்களுக்கு, இது எங்கே எங்கே வேலை செய்யுது? எல்லாம் உணர்ச்சியில் வேலை செய்யுது. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ, அதாவது அறிவாற்றல் மூலமாக எல்லாம் அறிஞ்சிக்கிட்டீங்க, அப்புறம் உணர்ச்சி வேலை செஞ்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? ஆ, அட்வான்ஸாக கொடுப்போம், போய் வாங்குவோம், அது அந்த இந்த வீடு தான் நம்மளுக்கு பிடிச்ச வீடு, இதுதான் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை எடுக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே எங்கே வேலை செய்யுது? அப்போ இந்த தீர்மானத்தில் என்னெல்லாம் அடங்கியிருக்கிறது? மனசில் இந்த காரியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்போது முதல் காரியம், முதலாவது நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, நம்ப ஆரம்பிக்கிறோம். ஆ, அப்போ தீர்மானம் எடுக்கும்போது மனது வேலை செய்து இந்த அறிவாற்றல், இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் நம்புகிறேன், முதலாவது நம்புகிறேன், ஆ அது கரெக்டு தான், ஆமாம் அந்த வீடு நல்ல வீடு தான், நல்ல நல்ல லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாம் நம்ம பேசுகிறோம், ஏ அந்த வீடு பிடிச்சிருக்குதா, நல்லா இருக்குது, இல்லை இல்லை அந்த வீடு வாங்கணும், இல்லை இல்லை இந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு பேச, அந்த ஜன்னல் நல்லா இருக்குது, இந்த கண்ணாடி நல்லா இருக்குது, இதெல்லாம் பேசி ரெண்டாவது அடுத்து முதலாவது நம்புகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோன்னா தீர்மானத்தை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம், ஆ சரி இதை ப்ரொசீட் பண்ணலாம், இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தீர்மானம்னு எடுக்கிறப்போ மனது தான் வேலை செய்யுது. எல்லா தீர்மானம் எடுக்கிறப்பையும் என்ன வேலை செய்யுது? மனது தான் வேலை செய்யுது. அதை நம்புறீங்க,
அதை பேசுறீங்க, அதை யோசிக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் நம்பினதையும் பேசுனதையும் சேர்த்து அதை செயல்படுத்துறீங்க. போய் காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேங்க அந்த வீடு அப்படின்னு நம்புறீங்க, பேசுறீங்க, அப்புறம் எடுத்துகிட்டு போய் அதை செயல்படுத்துறீங்க. எதை நம்புனீங்களோ, எதை பேசுனீங்களோ, அதை போ அதை எடுத்துக்கொண்டு போய் செயல்படுத்துகிறீர்கள். நீங்கள் நம்பினதையும் பேசுறதையும் வந்து செயல்படுத்துறதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போச்சு, ஏன் நான் ஒரு வீடு பார்த்தேன், அதாவது அது ரொம்ப ஜோராக இருக்குது, அந்த மாதிரி வீடு பார்க்கவே முடியாது, என்ன இடம் தெரியுமா, குழு குழு குழுன்னு காத்தடிக்குது, பீச் மாதிரி காத்தடிக்குது, ரொம்ப பகல்லலாம் உள்ள வீடு ஃபுல்லாக வெளிச்சம் வருது அப்படின்னு நிறைய காரியங்களை என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஆனால் வீடு வரல நம்மளுக்கு, ஆனால் மனது பார்த்ததை வச்சு நம்பினதை வச்சு பேச வைக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறோம், செயல்படுத்துகிறோம், அதை அந்த அந்த காசை கொண்டு போய் கொடுக்கறதான் அது ஆக்ஷன், நம்ம வந்து அதை செய்கிறோம். அப்போது இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஒரு ஆற்றல், மனிதனுக்கு கொடுத்த ஆற்றல். மிருகம்னா அதெல்லாம் செய்கிறது கிடையாது, மிருகம் போய் நம்பிட்டு இருக்குதா, நான் நம்புகிறேன் இந்த வீடு ரொம்ப நல்ல வீடு என்று நம்புகிறேன், நான் இதை சொல்லுகிறேன், அறிக்கை செய்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு பிரெட்டு பிஸ்கெட்லாம் போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கணும், துரத்தி விட்டிங்கன்னா அது போயிடும், அவ்வளோதான். சில நாயெலாம் வந்து இருக்கும், ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சுருக்கிறதுனால அது இருக்கும். ஆனால் மனிதனுக்காகவே கொடுக்கப்பட்ட ஆற்றல், அபார ஆற்றல், இதை வந்து கடவுள் கொடுத்தது. இவங்க வந்து இதை வந்து இப்போ இந்த போதனையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இது வந்து உலகம் பிரகாரமாக பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன மைண்டு சயின்ஸு, அது என்னது இல்லாமல் சைக்காலஜிலாம் பேசுகிற, இதெல்லாம் வேதத்துக்கு இல்லை, வேதத்துல இருந்து தான் கடவுள் சொன்னாரு, மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஜீவனை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரு. மனிதன் எதை எண்ணுகிறானோ அவ்வாறே இருக்கிறான். பாபேல் கோபுரத்தை கட்டுறப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் கீழே பார்த்துட்டு சொல்றாரு, மனுஷன் நினைச்சுட்டான் அவன் நினைச்சதை தடை பண்ண முடியாதுன்றாரு, அவன் நினைச்சான் நினைச்சதை செஞ்சிருவான் அப்படின்றாரு. யாரு யார் சொல்றா, ரோட்ல போறவன் இல்லைங்க, மனிதனை உண்டாக்கின கடவுள் சொல்றாரு, இவன் நிர்ணயித்ததை இவன் செய்வான், இவன் எண்ணின பிரகாரமே இவன் அவ்வாறு இருப்பான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதனாலதான் மனதை பத்தி இவ்வளவு பேச்சு பேசிட்டு, ஏன்னா மனதில் தான் இருக்க வாழ்க்கை. ஆமாம், மனதை சரி பண்ணால் வாழ்க்கை சரியாயிடும். வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானத்தை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, அதுதான் மறுபடி பிறக்க வேண்டியது. ஆவியில் மறுபடி பிறந்தாச்சு, முடிஞ்சு போச்சு அது. ஆமாம், இனி அடுத்து என்ன, ஒவ்வொரு நாளும் மனதை புதிதாக்க வேண்டும். மனதை புதுசாக்கலைனா தவறான தீர்மானத்தை எடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கல்ல, அதாவது இவனுக்கு வந்து இந்த வீடெல்லாம் பிளாட்டெல்லாம் விற்றுருவான், விற்பான பாருங்க, இன்னும் என்ன பண்ணுறது, இங்கே வந்து கார்டன், இங்கே வந்து லேக் எல்லாம் போட்டிருப்பான். நிஜமாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே கூவம் தான் இருக்கும், ஆ குப்பை குப்பை மேடு இருக்கும், அதை கார்டன் போட்டு வச்சுருப்பான். என்ன சொல்ல, அங்கே கார்டன் வரப்போகுது இருக்கேன் அப்படின்னு, ஆனால் மேப்பில் கார்டன், அங்கே வந்து லேக், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போடும், அதெல்லாம் இருக்காது அங்கே, வரப்போகுது அப்படின்னு. யாராவது அங்கே எங்கேயோ இருக்கிறவங்க சரி நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பார்த்து வாங்கிட்டாங்கன்னா போச்சு, ஏமாந்துட்டாங்க. அப்போ எங்கே தவறு நடந்தது, தவறான தீர்மானத்தை எடுத்தாங்க. ஏன் தவறான தீர்மானத்தை எடுத்தாங்கன்னா தவறான காரியங்கள் சொல்லப்பட்டது அங்கே, இன்டலெக்டில் மனதில் அவங்க ஆராய்ஞ்சாங்கல்ல அது தப்பு, அவங்க சரியாக ஆராயல. ஒரு ரெண்டு ஃபோனை போட்டு, ஏ நீ நேரில் போய் அந்த ஃபோட்டோவை போட்டு எனக்கு அனுப்பிச்சு வை, அந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. அவங்க தவறான தீர்மானத்தை எடுத்தாங்க. ஏன், அவங்க சரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணல. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள். பிசாசு வந்து அடிச்சிட்டு இல்லை, இவங்களே அறிவு கிடையாது, இவங்களுக்கே மனதை புதுசாக்கலை, அதனால சங்காரமாகிறாங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் தான் நஷ்டத்தை கொடுக்குறாரு, கடவுள் தான் தரித்திரத்தை கொடுக்குறாரு, கடவுள் தான் எல்லாத்தையும் கொண்டு வர்றாருன்னு, கிடையவே கிடையாது, பிசாசு அடிச்சிட்ருக்கிறோம். அப்போது என் மனதில் நான் தீர்மானங்களை எடுக்கும் முன்பாக நம்புகிறேன், அதை பேசுகிறேன், அதற்கு அப்புறம் அதில் என்ன பண்ணுறேன், செயல்படுத்துகிறேன். அப்போ இந்த தீர்மானத்தை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க,
இதை வந்து நம்புறீங்க, நீங்க தான் பேசுறீங்க அந்த தீர்மானத்தை. டபக்குன்னு ஒன்று எடுக்க முடியாது, உங்க மைண்ட் அந்த நொடி பொழுதுல தீர்மானம் எடுக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த ஒரு செகண்ட்ல அவ்வளோ நடக்குது, அந்த செகண்டுக்குள்ள நடக்குது. இங்க உபாகம் 30:19 சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிஞ்சுக்கோ. யாருமே வந்து தவறான தீர்மானத்தை எடுக்க விரும்புறது கிடையாது. ஆனா அவர்களுக்கு தவறான போதனை கொடுக்கப்பட்டதுனால அவங்க சரின்னு நினைச்சு அந்த போதனையில போதனை கேட்டது நிமித்தமாக, அந்த தவறான போதனை கேட்டது நிமித்தமாக தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அந்த தீர்மானம் வந்து தவறான தீர்மானம். அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பிசாசு ரொம்ப பெரிய ஆள், அவங்க ரொம்ப வல்லமை உள்ளவன், மந்திரம் வச்சிருக்கிறாங்க, பில்லி சுனி வச்சுருக்காங்க, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த மந்திரம் மண்ணு வச்சு விட்டார்கள், ஆண்டவரே என்ன பண்ணுறனே தெரியல, ஆண்டவரே கட்டுகிறேன், ஆண்டவரே கட்டுகிறேன், ஆண்டவரே இப்படி வைத்து விட்டார்கள், அவர்களை சபிக்கிறேன்னு சொல்லி இவங்க பயங்கரமாக போராட்டிருக்கிறாங்க. என்ன அறிவு இல்லைன்னா, இவர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்ற அறிவில்லை, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்ற அறிவு இல்லாமல் போயிடுச்சு. இவங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது. இரத்த கோட்டைக்குள்ளே இயேசுவின் கல்வாரி சிலுவை சின்னப்பட்ட இரத்தத்தில் பத்திரமாக இருக்கிறார்கள் அறிவு இல்லை. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், பரிசுத்தாவியானக்குள்ளே இருக்கிறார், தேவ தூதர்களின் சுற்றி பாதுகாவலாக இருக்கிறான் என்ற அறிவே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, மந்திரத்துக்கு ஜோம் பண்ணிருக்கிறாங்க. அங்கே போய் அங்கே கூட்டம் கூட்டமாக போய் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சுருக்காங்க, அது வச்சு வச்சு எடுப்பாங்க. என்ன சொல்லணும், நீ யாராவது உங்ககிட்ட வந்து உனக்கு வச்சிருக்குது பெருசு பயங்கரம்னாங்க, ரொம்ப சந்தோஷம் வச்சிருக்கட்டும், எனக்கு ஒன்றுமே செய்யாது அப்படி சொல்லணும். மைக்கனும் வச்சுட்டு போட்டோம், என்ன ஒன்றுமே செய்யாத. இந்த ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள், இந்த யுத்தங்கள்லாம் நடக்குது பாருங்கள், வேர்ல்டு வாரில் அதிலலாம் வந்து ஒரு முறை வந்து ஒரு டேங்கர் மேலேயோ ஒரு ஷிப்பு மேலேயோ ஒரு பெரிய ஒரு எதிர்நாட்டிலேருந்து ஒரு பாம் போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அவன் சொன்னான், நீ போடு, ஒன்று போடாத, ரெண்டு மூணு கூட போடு, ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி மெசேஜ் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆ, எதிர்நாட்டிலேருந்து சொல்கிறாங்க, கவனம், இந்த எல்லை வராதே, வந்தனா நாங்கள் பாம் போட்டுறோம். சொன்னா, நீ ஒன்றும் இல்லை, ரெண்டு மூணு பாம் கூட போடு, நாங்கள் வரதான் போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அவங்க ஃபஸ்ட்டே டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவன் எதிர்நாட்டில் இவ்வளோ பாம்பு இருக்குது, அந்த பாம்பெல்லாம் இதில் போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்கிறாங்க. அது மாதிரி இயேசுவின் ரத்தத்திற்குள் பத்திரமாக இருக்கிறேன், எவ்வளோ பெரிய காரியத்தை என்ன வேணால் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த அறிவு உங்களை சரியான தீர்மானத்தை எடுக்க வைக்கும். தவறான தீர்மானம் எப்படி எடுப்போம், நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது, இந்த பிசாசு பயங்கரமான பிசாசு, இது வந்து ராத்திரியில வருமாக்கும், அது வந்து அப்படியாக்கும், இது வந்து அவங்க போதனை எல்லாம் கொடுத்து, இது சாதாரணம் கிடையாது, நீ 4 வெள்ளிக்கிழமை இங்க வந்து நின்று ஆகணும், இங்க முட்டி போடணும், அப்பதான் நாங்க ஓட்ட முடியும். பயமூர்த்தி வெள்ளிக்கிழமை வர முடியாம சனிக்கிழமை வந்து பயங்கர டிராமாலாம் ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. இயேசுவின் ரத்தத்திற்குள் நான் பத்திரமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டால் யார் சபிக்க முடியும், ஒருத்தரும் சபிக்கப்பட முடியாது. ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க சாபத்தை காட்டிலும். அப்போ இந்த தீர்மானம், இந்த அறிவு, இது வந்து என்னை சரியான தீர்மானத்தை எடுக்க வைக்கும். அப்போ இந்த தீர்மானத்தை நான் எப்படி எடுக்க முடியும்னா, கடவுளுடைய வார்த்தையினால ஏற்கனவே என் மனதை புதிதாக்கி வச்சிருக்கிறேன் நான். இது வந்து சபக்கு தடக்குன்னு ஒரு நாள் வர்றது கிடையாது. இங்க வந்து நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படுகிறது, ஒவ்வொரு வாரம் போதிச்சுட்டே இருக்கிறோம். ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க, கடவுள் உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்க கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் கல்வாரி சிலு ஏசு சுமந்து தீர்த்தார், நீங்கள் சுமக்க தேவையில்லை, வியாதிப்பட தேவையில்லை அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறோம். அப்ப வியாதி வந்தா கூட, கஷ்டம் வந்தா கூட நம்ம என்ன பண்றோம்னா பேக் ஃபயர் பண்றோம், திரும்ப சொல்றோம், கிளம்பு வியாதியே, நீ கிளம்பு, என்கிட்ட இருக்க முடியாது, கஷ்டமா நீ வா, ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ என்ன
நான் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறேன் அப்படின்னு நம்ம மாற்றி பேசணும். எப்படி? ஏற்கனவே மனதுக்கு சொல்லியிருக்குது, இப்படி தான் நீ தீர்மானம் எடுக்கணும், உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், என் மனதுக்கு சொல்லியிருக்கிறதுனால கரெக்டாக அடிக்குது. அப்போ சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தில் கிடைக்கிற அந்த அறிவு, அறிவு ரொம்ப முக்கியம். வீடு வாங்குகிறோம், அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, உதாரணம் நிறைய காரை எங்களை 6000, அப்புறம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னு சொன்னேன். இப்போது இந்த உலகத்தில் இருக்கிறதையே பார்த்து 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 தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. அப்போ நீங்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது எங்கே போனோம், வார்த்தைக்கு போயிட்டு அந்த வார்த்தையில் இருந்து அந்த தீர்மானத்தை எடுத்து அதுக்கப்புறமா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். அப்போது யோசுவா கிட்டே அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நோயிட்டு பிரியாது இருப்பதாக, இது சொல்லியிருக்கப்படியெல்லாம் இரவும் பகலும் இதில் தியானமாக இருப்பாங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த அது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டங்க, அந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்கவே முடியாது, அரக்கர்கள் இருக்கிறாங்க, அடிச்சிருவாங்க, உடச்சிருவாங்க, ஒன்றுமில்லை பண்ணிடுவாங்க. யோசுவாட்ட கடவுள் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் கேட்காத, நான் உன் கையில் ஏற்கனவே கொடுத்துட்டேன், நான் துரத்துவேன், நீ போ அப்படின்ற. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க ஒரு பிரச்சனையை, அது ரொம்ப மோசமான பிரச்சனையாக இருக்குது, உங்களை அமுக்கிடும் போல் இருக்குது, இதிலிருந்து வெளியே வர முடியாது, வாழ்க்கையே அவ்வளோதான் நாசமாக போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, நான் கீழாவதில்லை மேலாவேன், வாழாவதில்லை தலையாக இருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், ஐஸ்வர்யவானாக இருப்பேன் அப்படின்றத சொல்லி 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 அதிலிருந்து நான் அறிவை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது இந்த உலகத்தில் அவங்க சொல்கிற அந்த அந்த எண்ணங்கள், உலகத்தில் சொல்கிற அந்த அவங்க கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்கள் அவங்க வாழ்க்கையிலே வந்து மோசமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இந்த வியாதி வந்து பயங்கரமான வியாதிங்க, இது அப்புறம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அழிச்சிரும், வாழ்க்கையிலே கொள்கிறோம் ஆகுன்னுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, பயமுறுத்தி விட்டுருவாங்க. அப்போது நம்ம யோசிக்கணும் ஒரு நிமிஷம், இவங்க யார், இவங்க தான் வந்து நம்மளை உண்டாக்குனாங்களா, நம்மளை உண்டாக்குனது இவங்க கிடையாது, நம்மளை உண்டாக்குனது கடவுள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய வார்த்தை சொல்லுது உனக்கு வியாதியே வரக்கூடாது, நீடித்த நாட்களாக இருக்கணும், அப்படியே வந்தாலும் நான் சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன் பரிகாரிய கர்த்தர், உன்னை சுகமாக்குவேன், அதை தான் கேட்கணும். ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க வந்து இந்த இயற்கை பூமியில் நம்ம கண்ணு முன்னாடி நின்று பேசுறதுனால அவங்க சொல்கிறத கேட்டுருவோம். ஆனால் நம்ம தீர்மானம் எடுக்கிறப்போ, மனதில் தீர்மானங்களை எடுக்கும்போது சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தான் என்ன பண்ணால் போக வேண்டும். சரி, ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் வந்து என்னன்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அதாவது திருப்பம் பாருங்க, யாக்கோபு 1 அதிகாரம் ஒன்று 6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ ஒரு தீர்மானத்தை மனசில் எடுத்தோன்னா, அதை பேச ஆரம்பித்தோன்னா, அதை விசுவாசிக்கிறோம், அதை பேசுகிறோம், அதை செய்யணும், அவ்வளோதான். ஒரு தீர்மானம் எப்படி, தீர்மானத்தில் என்ன அடங்கியிருக்குது, விசுவாசிக்கணும், பேசுகிறோம், அப்புறம் அதன்படி செய்கிறோம், இதுதான் தீர்மானம்னா, அது இப்படி தான் தீர்மானம்னா. அப்போ ஒன்று நம்புகிறோம், இன்றைக்கி ஒன்று நம்புகிறோம், அப்புறம் நாளைக்கு ஒன்று ஒன்று நம்புறது, இன்றைக்கி ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, இது எங்கே போய் முடியும்னா தவறான தீர்மானத்தில் கொண்டு போய் விட்டுறோம். இன்றைக்கி வந்து ஆமாம் கடவுள் செய்வார், எல்லாம் செய்வார், என் தேவையெல்லாம் சந்திப்பார், நான் உயர்த்துவார், எல்லாம் பண்ணுவார்னு சொல்கிறேன், அப்புறம் நாளைக்கு வந்து ஏதாவது ஆனவுடனே என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, சும்மா நான் ஏதாவது சொல்லி சொல்லி பார்க்குறேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வரேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ நேற்று சொன்னீங்களே விசுவாசிக்கிறேன்,
கடவுள் இடங்கள்லாம் செய்வார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு. ஆமாம் நேற்று சொன்னேன்னா, ஆனால் இன்னைக்கு அது மாதிரிலாம் எதுவும் தெரிலையே அப்படின்னு. அப்போ என்ன ஆயிருதுன்னா, தீர்மானம், சரியான தீர்மானம்னா என்னன்னா, நீங்கள் சொன்னது சொன்னதான், நம்பினது நம்பினது தான், செய்ய போகிறது அதை தான் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். நேற்று ஒன்று நம்பிட்டு நீங்கள் ஒன்று நம்பக்கூடாது மாற்றி. அப்போது நேற்று ஒன்று நம்பிட்டு நீங்கள் நம்புறீங்கன்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு அப்போ பாருங்கள் தீர்மானமே இல்லாது. அப்போ வார்த்தைக்கு போயிட்டு வார்த்தையின் ஆதாரத்தோடு அந்த தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு சூழ்நிலை மாறும், வார்த்தை மாறாது. இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை சுகமானேன்னு சொன்னீங்க, நாளைக்கு வந்து கொஞ்சம் கூட வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட சுகமானே சுகமானு தானே சொல்லுது. கல்வாரி செல்வர் மறிச்சாருன்னு சொல்லுது, என் காயத்துக்காக என் கஷ்டத்துக்காக மறிச்சாருன்னு சொல்லுது, அவர் சுமந்து தீர்த்தாருன்னு சொல்லுது, அது அதே மாறாது. அப்போது என்னுடைய தீர்மானங்கள் கடவுளுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தில் உள்ளதாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ நான் தீர்மானத்தை மாற்றவே முடியாது. என்னென்னா இதை தான் சொல்ல போகிறேன். ஆமாம், வார்த்தை சொல்லுது. என் உடம்புல சூழ்நிலைலாம் மாறலாம், என் குடும்பத்தில் சூழ்நிலை மாறலாம், பொருளாதாரத்தில் மாறலாம், ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? என் தெய்வம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் சந்திப்பார், அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு இந்த வார்த்தைக்கு போய் இந்த வார்த்தை சொல்கிறது நான் என்ன பண்ணுறேன், சொல்லி கொண்டே இருக்கிறேன். அப்போ தவறான தீர்மானம்னா எப்படி இருக்குது? சரியான தீர்மானம்னா சொன்னேன்ல, சரியான தீர்மானம் என்ன பண்ணுது? நம்புகிறோம், அதை பேசுகிறோம், அதன்படி செயல்படுறோம், சரியான தீர்மானம். அப்போ தவறான தீர்மானம்னா சந்தேகம் இருக்குது, பேசுறது மாற்றி மாற்றி பேசுகிறோம், தப்பு தப்பாக பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, அப்புறம் போய் பார்த்து கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, அது தவறான ஒரு செயலில் தான் கொண்டு போய் விடப்போகுது. நம்முடைய சுவாபம், நம்ம நடந்து கொள்கிறது எல்லாமே நாம் பேசுவதிலும் நாம் நம்புவதிலும் இருந்து தான் வருகிறது. அப்போ நான் மாற்றி மாற்றி பேசி நான் மாற்றி மாற்றி செயல்பட்டேன்னா, நான் மாற்றி மாற்றி பேசுகிறேன், மாற்றி மாற்றி நம்புகிறேன், அப்போ நான் மாற்றி மாற்றி தான் செயல்படுவேன். இன்றைக்கி ஒன்று செய்வேன், நாளைக்கு ஒன்று செய்வேன், நாளைக்கு இன்னொன்று செய்வேன். அப்படிலாம் இருக்கவே கூடாது. மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. அதனால தான் வந்து பவுல் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தில் இருக்கிறது அவன் மாற்றி 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 பேசிட்டு மாற்றி நம்பிட்டு அப்படிலாம் இருப்பான். நீ இப்படி பண்ணாத, ஏன் பண்ணாதன்னா, அப்போ தான் கடவுளுடைய சித்தமே நீ செய்ய முடியும். நன்மையானது, சிறந்தது, செழிப்பானது, உயர்ந்தது, அதுதான் கடவுளுடைய சித்தம். அந்த சித்தம் உன் வாழ்க்கையில் வந்து நிறைவேறுகிறதற்கு என்ன பண்ணணும்? சரியான தீர்மானத்தை எடுக்கணும். அந்த சரியான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு கரெக்டான காரியத்தை நம்பணும், கரெக்டான காரியத்தை பேசணும். இது எங்கேருந்து எது எதுன்னு அஸ்திபாரத்தில் இருக்குன்னா, வார்த்தையின் அஸ்திபாரத்தில். அப்புறம் அதை என்ன பண்ணுறோன்னா, செயல்படுத்துகிறோம். சரி, இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் வந்து காட்டுறேன். வேதத்தில் இருந்து இப்போ சொன்னதுக்கு எப்படி அந்த தீர்மானத்தை எப்படி எடுக்கிறது, வேதத்தில் இருந்து எடுப்போம். எபிரேயர் 11 7 காரியம். தீர்மானம் எடுப்பதில் 7 காரியங்கள் இருக்குது, அதை குறித்தும் பார்க்க போகிறோம். 11:24 எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? தீர்மானத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். மோசே எடுத்த தீர்மானம், இங்கே வந்து அந்த 26 கடைசியில் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒரு ஒரு மொழிபெயர்ப்பில் மேன்மை அப்படின்னு வருது, ஆங்கிலத்தில் எஸ்டீம் அப்படின்னு வருது. அப்போது அந்த மேன்மையாக எண்ணினான் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன என்ன வார்த்தை அப்படின்னா, எஸ்டீம்ன்ற வார்த்தையிலருந்தான் வருது.
அதுக்கு அர்த்தம் என்னன்னா, டு இவாலுவேட், டு கன்சிடர், அதாவது ஆராய்வது, அலசி ஆராய்வது. அதிக பாக்கியம் என்று எண்ணினான் இருக்குல்ல, அதாவது அது என்னன்னா, அது எண்ணுவது, ஆராய்வது, அலசி ஆராய்வது. அப்ப என்னத்தை ஆராய்ஞ்சாரு, என்னத்தை ஆராய்ஞ்சாருங்க? அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப தீர்மானம் எடுப்பதற்கு ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று எகிப்தில் உள்ள பொக்கிஷம், ஒன்று இன்னொன்று கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை. ஒன்று அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அப்புறம் இன்னொன்று ஜனங்களோட துன்பம். ரெண்டு இருக்குது, எகிப்தில் கஷ்டம், எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம், சந்தோஷம், பயங்கரமான வாழ்க்கை. ரெண்டாவது ஜனங்களோட துன்பப்படணும், நிந்தையை அனுபவிக்கணும். ரெண்டு காரியம். இப்போ மோசே வந்து இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ரோட்ல போறவங்கிட்ட கூப்பிட்டு, எப்பா ரெண்டு தீர்மானம் எடுக்குதுப்பா, ரெண்டு தீர்மானம், ரெண்டு காரியம் இருக்குது, தீர்மானம் எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லியிருப்பாங்க? எகிப்து அந்த காலத்தில் உள்ள வல்லரசு, அந்த காலத்தில் இருக்கிறதுலே ஐஸ்வர்யம் பொங்கின ஒரு இடம்னா எகிப்து. பயங்கரமான வெள்ளி பொண்ணும் அப்படியே செழிப்பா இருந்த இடம்னா எகிப்து, பயங்கரமான ஊர். அந்த ஊர்ல வாழலைங்க, அந்த அரண்மனையில வாழ்ந்தது மோசே. அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தினால் வளர்க்கப்பட்ட ஒரு மோசே, அங்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் மோசே. எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தாரு, ராஜா ராஜகுமாரனை போல வாழ்ந்தார் மோசே. ஒருத்தர்கிட்ட போய் கேட்டீங்க, என்ன சொல்றாரு, அட முட்டாள் மோசே, யோ இது என்னையா தீர்மானம் எடுக்கிறது, போயா போய் போய் அந்த அரண்மனையில போய் வாழு, நீ வந்து கஷ்டப்பட போறியா, அடிமையா, எத்தனை அடி வாங்க போற, நீ சந்தோஷமா வேலை வேலைக்கு சாப்பிட்டு நல்லா அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு தூங்க போ, போ நல்லா இருக்கிறத விட்டுட்டு என்ன என்ன யோசிக்கிற. ஆனா மோசே என்ன பண்றாரு, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எப்படி எண்ணினான், எப்படி எண்ணினான், யார் என்ன வச்சாபடி அவருக்கே சுயின்னு வந்து சாத்திட்டு எண்ணுவோம் அப்படின்னு, அப்படிலாம் வரல. எகிப்தில் வந்து சட்டம் போட்டாங்க, ஆண் குழந்தையே இருக்கக்கூடாது, பிறந்தவொன்னே தூக்கி போடு, வெட்டி போடு. ஆனால் மோசையுடைய பெற்றோர் வந்து ஒழிச்சு வச்சு வளர்த்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒழிச்சு வைக்க முடியல, இவங்க அம்மா கொண்டு போய் தண்ணியில் விட்டாங்க. கரெக்டாக பார்வோனுடைய குமாரத்தை வந்து எடுக்கிறாங்க. கரெக்டாக மோசையுடைய அக்காவும் அங்கே வராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்வனுடைய குமாரத்தி, இந்த குமாரனை எனக்காக வளர்த்துனா அவங்க அம்மாக்கிட்டே கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வெறும் சோறு கொடுக்கலங்க, சோறு கொடுக்குறப்பே சொன்னாங்க, தம்பி பார்வோன் வீட்டுக்கு போகிற, அந்த ராஜா கிட்ட போகிற, அந்த ராஜா பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிறான், ஆனால் அந்த ராஜாவோட பெரிய ராஜா நம்ம ராஜா. அங்க அம்மா ஐஸ்வர்யம்லாம் நிறைய இருக்குது, ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்ததே நம்ம கடவுள் தான், ஆபிரகாம் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நாம் எபிரேயர்கள். அந்த 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 அரண்மனை உனக்கு நிரந்தரம் கிடையாது, நீ இங்க வர வேண்டியவன், ஆபிரகாமின் தேவன் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து மயங்கிறாத, அந்த அரண்மனையை பார்த்து பயங்கர மயங்கிறாத, அதை பாட்டிலும் ஆயிரம் மடங்கு பெரிய அரண்மனை உனக்கு கடவுள் தருவாரு. அந்த பார்வான் பெரியவன் கிடையாது, ஆபிரகாமின் தேவன் பெரியவர். இப்படின்னு சொல்லி 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 இந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வளர்த்துருக்குறாங்க. அது மனசுக்குள்ளே தான் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு அது, எங்கே இருந்துச்சு, மனசுக்குள்ளே இருந்துச்சுங்க. அந்த மோசே சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு சரியான காரியம் உள்ளே கொடுக்கப்பட்டுருச்சு. தீர்மானம் எடுக்கணும்னு வர்றப்போ சரியாக எடுக்கிறார் தீர்மானம். அவர் எடுத்து அங்கே அமைதியாக இருந்திருக்கலாமே, பார்வோனுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கலாம் அவர். பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு தான் மோசே, பெரிய அந்தஸ்து படைத்தவர்,
ஆனால் அவர் சொல்றாரு எங்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அப்ப என்ன அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரத்துக்கு போறதா, சந்தோஷத்தை விட்டுட்டு துன்பத்துக்கு போறதா? இல்லைங்க, அது வழி. உங்களுக்கு ஒன்று, கூட்ட ஜனங்களை வைத்து அவங்கள நடத்திட்டு வந்த ஊர் மோசே. தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக ஜனங்களை கொடுக்கறதுக்கு சொல்றப்போ வந்து கொட்டுறாங்க. மோசே மோசே கிட்ட வந்து கொட்டுறாங்க காசு. மோசே சொல்றது, எப்ப நிப்பாட்டு, நீ ரொம்ப டூ மச்சா கொடுக்குற, வேணாம் வேணாம் போதும். அவ்வளோ பெரிய ஆளானாருன்ற மோசே. போ கடவுள், கடவுள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ற, கஷ்டம் என்னன்னா அப்படியே உள்ளதான் போ, மாடு மாதிரி அப்படியே போய் எல்லாத்தையும் இழுத்துட்டே கடை போய் க செங்கலை சுற்றிட்டே கடை அப்படின்னு உள்ள அவர் எடுத்தார் தீர்மானம். அந்த தீர்மானம் சரியான தீர்மானம். அந்த சரியான தீர்மானம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க அம்மா கொடுத்தாங்க அந்த தீர்மானத்தை. சோறு கொடுக்குறப்பயே வெறும் சோற்றை கொடுத்து அனுப்பிச்சு விடல. ஏன்னா வந்து பார்வோனுடைய குமாரத்தை வந்து கொஞ்ச நாளில் எடுத்து கொடுத்துட்றோம், திருப்பி கொஞ்ச நாள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் கொடுக்குறப்பயே விசுவாசத்தை கொடுத்து விட்டாங்க. ஆபிரகாமின் தேவன் யார், நீ யாரு? இன்னைக்கும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டாங்க ஆனால் அவங்க யாருன்னே தெரியாது. ஒருத்தங்க பாருங்க, அப்படி தான் என்ன இப்போல்லாம் எல்லாரும் கார்லெல்லாம் போகிறாங்க. இயேசு இந்த பூமியில் கழுதையில் போனார், நீங்க என்ன எல்லாம் காரில் போறீங்க? நான் இயேசுக்காக கழுதியாக இருக்க போகிறேன். ஆமா, இயேசுக்காக கழுத நாய் மாடு எல்லாமா மாறுவாங்க, ஆனா இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க யார் தெரியுமா? இயேசுவின் பிள்ளை. நீங்கள் இயேசுவின் குமாரர் குமாரத்திகளுமா இருக்கிறீர்கள், முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறீர்கள், அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், இந்த பூமியிலே கடவுளுடைய பிரதிநிதியாக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். கழுதைகளாக கிடையாதுங்க. கழுதைகளாகிறதுக்காக கடவுள் நம்மளை அழைச்சாரு? இல்லை இல்லை, கழுதைகளுக்காக அழைக்கல. அவருடைய பிள்ளையாக இந்த பூமியிலே கடவுள் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் அனுபவிப்பதற்காக என்ன பண்ணார், வைத்திருக்கிறார். அப்போ இங்கே வந்து அவர் என்றாரு, ஆராயிறாரு, அலசி பார்க்கறாரு. எதுக்கு? அந்த சரியான தீர்மானத்தை எடுக்கும்படியாக. மோசே சரியான தீர்மானத்தை எடுத்தாரு. அது எடுத்தது நோக்கம் என்னன்னா, மனதில் ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தை, கடவுள் யார், மோசே நீ யார் அப்படின்றது சொல்லப்பட்டாயிற்று. இன்னைக்கும் சொல்றேன், இங்க வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில நீங்க பல தீர்மானங்கள் எடுக்கணும். உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கணும். பல தீர்மானங்களை உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். அது எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த வார்த்தை தான் அஸ்திபாரமா இருக்க வேண்டும். இந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு அஸ்திபாரமா இருந்துருச்சு, நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். சில காரியங்கள்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. என் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் வந்துட்டு நான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன், எல்லாமே தெரியாது. ஆ, 666னா என்னங்க? 666லாம் அப்புறம் வரலாம், அது வெளிப்படுத்தினால கடைசியில் இருக்குது. நம்ம இப்போ தான் ஆதி ஆமெல்லாம் வந்திருக்கிறோம், நிறைய இருக்குது நடுவில், அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வரலாம். நம்ம தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிலருக்குன்னா அதான் அது என்னங்க சொல்லுது 666? அது வருவோம், அப்போ எல்லாம் வரிசையாக வரும். இவ்வளோ இருக்குதுல்ல, இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வருவோம். அது கடைசியாக வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வாழ்க்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இதில் சரியான தீர்மானங்கள் எடுக்கணும். அந்த சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு மனசு புதுசாகணும். அந்த மனசு எப்படி புதுசாகணும்? இந்த கடவுளுடைய வார்த்தையினால தான் புதுசாகும். இந்த கடவுள் ஏற்கனவே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை எடுத்து இதை உங்கள் மனதினால நிரப்ப வேண்டும், இருதயத்தில் நிரப்ப வேணும். அப்போ வாழ்க்கையில் தீர்மானம்னு ஒன்று வர்றப்போ அதை கரெக்டான தீர்மானமாக எடுப்பீங்க. மனதில் வார்த்தையே இல்லைன்னா உங்கள் தாத்தா சொன்னது, உங்கள் பெரியப்பா சொன்னது, உங்கள் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது எல்லாம் மனசில் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு தீர்மானம் இருப்பீங்க, அது கரெக்டாக இருக்காது. சில வேலையில் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரமும் கரெக்டாக இருக்காது. ஆனால் இந்த வார்த்தையினால் உங்கள் மனதை நிரப்பி, இந்த வார்த்தையினால் உங்கள் மனதை புதுசாக்கிட்டீங்க,
சரியான தீர்மானத்தை எடுப்பீர்கள். மோசேக்கு தெரியும் அவன் யாருன்னு, தெரியும் மோசேக்கு சொல்றான் யாருன்னு, அவன் சொல்றாரு அவருக்கு. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, யாருங்க சொன்னான் அவன் இல்லைன்னு, அவன் வந்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றுதான் அழைக்கப்பட்டான். அந்த எகத்துல எல்லாருக்குமே தெரியும் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவன் சொல்றான் நான் வெறுக்கிறேன், நான் கிடையாது, இது நான் கிடையாதுங்க, நான் வந்து பார்வோன் குமாரத்தின் மகன் கிடையாது, நான் எகத்தில் வாழ பிறக்கவில்லை, இந்த ஆடம்பரத்தில் வாழ நான் பிறக்கவில்லை, நான் எதற்காக பிறந்தேன், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்காக பிறந்தேன், கிறிஸ்துவினித்தம் வரும் நிந்தையை சொல்றான். அதுவே எனக்கு பாக்கியம். அது பாக்கியமா? அது எப்படிங்க பாக்கியம்? அடி வாங்குறதா பாக்கியம் சொல்லுங்க? அடி வாங்குறதா பாக்கியம்? செங்கல் சொல்ல போய் அடி வாங்குறதா பாக்கியம்? செங்கலை சுமக்கிறது பாக்கியமா? அரண்மனையில இருந்து உட்காந்து சந்தோஷமா தான் ஆளுகை செய்யறது பாக்கியமா? செங்கல் சொல்ல இருக்கிறது பாக்கியமா? சாதாரண மனுஷனே சொல்லுவான், அடா அரண்மனையில இருக்கிறதாங்க பாக்கியம்னு. ஆனா மோசே சொல்றான் தப்பு, அது தவறான தீர்மானம். உலகத்துக்கு உலகத்தை பார்த்தா சரியான தீர்மானம், மோசே பார்க்கறான் தவறான தீர்மானம். எங்க இருந்து வந்துச்சு? அம்மா சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுல சொல்லியிருக்கிறாங்க, நீ அங்க பிறந்தவன் கிடையாது, நீ இங்க பிறந்தவன், நீ அங்க வாழ பிறந்தவன் கிடையாது, இங்க வாழ பிறந்தவன், அங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல, இங்க கஷ்டப்படுது, சும்மா கஷ்டப்பட்டு போறது கிடையாது, இங்க இருந்து வெளியே போகணும், கானான் தேசத்துக்கு போகணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீ அழைச்சிட்டு போகணும். இதை யார் சொன்னா? சொல்லிருக்கிறாங்க, சொல்லாம வராதுங்க, எப்படி வரும்? சொன்னாதான் வரும். அப்படி சொல்லி நீ யாரு, கடவுள் யாரு, கடவுள் யாரு, நீ யாரு, நீ யாரு, கடவுள் யாரு, இதான் இங்க பேசிட்டு இருக்கோம். இதை தவிர இங்க வேற பேச்சா கிடையாது. நீங்க எப்ப வந்தாலும் என்ன சொல்ற, நீங்க யார், கடவுள் யார், அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நீங்க என்ன இப்ப செய்ய முடியும், அதான் இங்க பேச்ச. இதை அறிஞ்சு கொண்டோன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் தவறான தீர்மானத்தை எடுக்க மாட்டீங்க, சரியான தீர்மானத்தை எடுப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த சரியான தீர்மானம் உங்களை வெற்றிக்கு நேராகவும் செழிப்புக்கு நேராகவும் நடத்தும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. இந்த மாலை வேலையில் இந்த வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சரியான தீர்மானத்தை இவர்கள் எடுக்கட்டும். வாழ்க்கையில் பல தீர்மானங்களை நம்முடைய வார்த்தையின் அஸ்திபாரத்திலிருந்து சரியான தீர்மானத்தை எடுக்கட்டும். வெற்றிக்கு நேராக, செழிப்பிற்கு நேராக, ஐஸ்வர்யத்துக்கு நேராக, நன்மைக்கு நேராக இவருடைய வாழ்க்கை கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. நல்ல வாழ்க்கையை வாழட்டும். கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கி போட்டோம் கர்த்தா. நல்ல வாழ்க்கையவர்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்க, அதில் இதற்குள்ளாக பிரவேசிக்கட்டும், அதை சுதந்திரிக்கட்டும், அதை விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஒருவருக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.